நம்ம அங்காடி தெரு நிகழ்ச்சியில இப்ப பார்க்க போற பகுதி அழகுக்கு அழகு. இந்த அழகு கழகு பகுதிக்காக இன்னைக்கும் நம்ம போறோம் ரம்யா அழகு நிலையத்துல தான் இருக்கோம். இன்னைக்கு சந்தியாமா நமக்காக என்ன அழகு சிகிச்சை செய்ய போறாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க சந்தியாமா, இன்னைக்காக எங்களுக்காக என்ன அழகு சிகிச்சை? இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் ஃபேஷியல் காமிக்க போறேன். ஓ, அதாவது முகத்துக்கான அழகு சிகிச்சை? ஆமா, முகத்துக்கான அழகு சிகிச்சை. இது என்ன அப்படின்னா, இதனோட பெனிஃபிட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது சருமத்தில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் கருந்திட்டு கரும்புள்ளி, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கலரேஷன், நம்மளுடைய சருமம் ஒரு கலர் இருக்கும், அங்கங்கே கருப்பு படர்ந்துருக்கும், அந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான ஃபேஷியல் இது. இந்த மாதிரி ரத்த ஓட்டம் சீராமல் இல்லாத போது இந்த மாதிரி நமக்கு டிஸ்கலரேஷன் ஏற்படும். இப்போ சீராக இருக்கிறதுக்கு நமக்கு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. இப்போ அந்த ஆக்சிஜன் சீராக நமக்கு கிடச்சிதுன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தனா நம்மளோட சருமம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும், ஒன்று போல இருக்கும், நமக்கு மார்பட்டு இருக்காது. அதுக்கான ஃபேஷியல் இது. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெக்லலாம் பாருங்கள், பிளாக் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கோம் அவங்களுக்கு கருமை. இப்போ இந்த ஃபேஷியல் இவங்க எடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டாகவே போயிடும், ஏன்னா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. கழுத்து பகுதி மட்டும் கருப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இது தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரியும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம உடனே சிகிச்சை செஞ்சோட உடனடியே போயிடும். ஆனால் இந்த கழுத்து பகுதியில் மட்டும் கூடுதல் கருமை இருக்கனால தொடர்ந்து இந்த சிகிச்சை செஞ்சுட்டே வந்தால் முழுமையாக அந்த கருமை போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சிகிச்சை ஆரம்பிச்சு இப்போ வந்து முதல்ல இவங்களுடைய ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கிளென்சர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிட்டோம்னா முகத்தில் மேலே இருக்க மேலடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் நமக்கு. அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்லாம் உள்ள ஊடுருவி செல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறை முகத்துக்கான அழகு சிகிச்சை செய்யும் போதும் இந்த பசையை பயன்படுத்தி முதல்ல முகத்தை சுத்தப்படுத்தணும். எப்பவுமே துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிய வண்ணம் தான் நம்ம துடைக்கணும். எதனாலமா அப்படி துடைக்கணும்? அப்போதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகத்துல தொய்வடையாம இருக்கிறதுக்கு இது வந்து சரியான முறை. அடுத்தது நான் ஸ்க்ரப் போட போறேன். இதுக்கான பிரத்யேக ஸ்க்ரப் இது உங்களுக்கு. அதோட ஆக்சிஜெல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது ஆக்சிஜன் ஃபேஷியல்னு போது ஆக்சிஜன் நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு நல்லா கிடைக்கணுன்றது. இப்போ இந்த ஜெல்லை வந்து நான் இதோட யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட நான் ஆக்சிஜெல்லு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டில் வாட்டரை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுத்தமான தண்ணி இல்லையா இது நமக்கு, இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பேக் மாதிரி வர்றதுக்கு இந்த வாட்டரை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கின்ல போடுறோம். இது கொஞ்சம் சொரசொரப்பு தன்மையோட இருக்கும் நமக்கு. இப்ப போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த காட்டன் வந்து நான் கண்ணுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்ப அப்படியே நான் வந்து ஃபேஸ்ல ஸ்டீம் பண்ண போறோம். ஆவி நம்ம கொடுக்க போறோம். அது எவ்வளவு நேரத்துக்கு நம்ம கொடுக்கணும்? இப்ப இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும் நமக்கு. ஆனால் இந்த பேக் மாதிரி போட்டிருக்க இந்த ஸ்க்ரப்பை நம்ம ரிமூவ் பண்ணாமல் அது மேலேயே நம்ம ஆவி கொடுக்க போகிறோம். இதுதான் இந்த ஃபேஷியலோட சிறப்பு அம்சம். அதுதான் யூஸ்வலாக எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம அது மேலேயே இந்த போட்டிருக்க இந்த ஸ்க்ரப் மேலேயே நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்கும்? இன்னும் கூடுதலான பலன் இந்த ஆக்சிஜன் ஃபேஷியலோட சிறப்பு அம்சம் என்னென்னா நமக்கு அந்த ஸ்கின்னுக்கு என்னென்ன தேவை நான் முன்னாடி சொன்னோம் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் ரெடி ஆகிட்டுருக்கேன். இதில் இந்த லாவெண்டர் ஆயில் நான் வந்து ஒரு 3 டிராப்ஸ் விட்டுருந்தேன். இது வந்து அரோமா எசென்ஷியல் ஆயில். இது இந்த அரோமா ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் ஃபேஷியலில் இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. லாவெண்டர் ஆயில் வந்து சருமத்துக்கும் நல்லது, இன்ஹேல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது, உடலுக்கும் நல்லது, சுவாசிக்கும் போது நமக்கு கூடுதல் நல்லது. ஆமாம். இப்போ ஸ்டீம் பண்ணி முடித்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருக்க கரும்புள்ளியை வெண்புள்ளியை நீக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல லேசாக அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரப் பண்ணி முடித்தாச்சு. அதை நம்ம தொடச்சி எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சிஜெல்லை வச்சு இப்போ நான் மசாஜ் கொடுத்துருப்பேன். இப்போ அழுத்தம் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து நான் பேக் போட்டிருப்பேன். உங்களுக்கு இப்போ இவங்க
பார்த்தீங்கன்னா பாதி காஞ்சும் காயாத நிலையில இருக்கு. ஃபுல் ட்ரையாக ஏன் நம்ம பாதி காஞ்சி காயாத நிலையிலேயே பேக்கிங்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா முழுவதும் காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், ஸ்கின்னை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பேக். அப்படி நம்ம வந்து முற்றிலும் காஞ்சி இருக்கும்போது இழுத்துதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகும் உங்களுக்கு, சுருக்கம் வர்றதுக்கு நாமளே ஒரு காரணமாயிடும். அதனால எப்பவுமே வந்து ஒரு 90% காஞ்சா போதும் உங்களுக்கு, 90% மேல காய தேவையில்லை. இப்போ நான் இதை தொடச்சு எடுத்துப்பேன். இப்போ இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இவங்களோட ஃபேஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆமா, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கும் போது உண்மையில அவங்க முகத்துல ஒரு கூடுதல் பளபளப்பும் இருக்கு, அதே சமயத்துல மென்மையாவும் இருக்கு. நம்ம தொடும் போது அந்த சர்மம் வந்து ரொம்பவே மிருதுவா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு முறை செய்யும் போது இவ்வளவு பலன் இருக்கும் போது இது மாதம் ஒரு முறை நீங்க இங்கே நம்ம போர் ரம்யா சடகு நிலையம் வந்து இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமான பலன் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம். இன்னைக்கு பார்த்த இந்த முக அழகு சிகிச்சையை நீங்க எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்பீங்க. இந்த பகுதி மட்டும் இல்லாம நம்ம அங்காடித்திரு நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு பகுதியும் எப்போதும் போலவே ரசிச்சு பார்த்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த அங்காடித்திரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.